பூத்தி ஸ்டேஷன்ல இருக்கேன். தூக்கம் வரலன்னு வெளியில வந்தேன். அதுல தூக்கம் வரலன்னு வெளியில வரும்போது செம்ம ஷாக் ஆயிட்டேன். ஒரு இதை பார்த்து பாத்ரூம் வந்து வெளியில இருந்து தெரியுதுங்க. ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. வணக்கம். சென்னையை சேர்ந்தவர் தான் ஷைலேஷ் காமத். இவர் வந்து சென்னை ஹைதராபாத்ல கேட்டரிங் தொழில் செஞ்சுட்டு வர்றாரு. இவர் சில நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய மனைவியோடு சென்னை எக்மோர்ல இருந்து ஹைதராபாத் நோக்கி காச்சிகோடா எக்ஸ்பிரஸ்ல போயிருக்காரு. அப்போ கூட்டி ரயில் நிலையம் வந்திருக்கு. அப்போ ரயில்ல இருந்து கீழே இறங்கி பிளாட்ஃபார்ம்ல அங்கிட்டு நடந்திருக்காரு. அப்படி இறங்கும் போது அவர் ஒரு விஷயத்தை வந்து கவனிச்சிருக்காரு. அதை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. அதாவது அவர் வந்து பயணம் செய்த பெட்டியுடைய கழிவறை வந்து பிளாட்ஃபார்ம்ல இருந்து பார்க்கும் போதே வந்து தெல்ல தெளிவாகவே எந்த விதமான ஒளிவு மரவின்றி உள்ள யாரு வராங்க, என்ன செய்யறாங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கறத தெல்ல தெளிவாகவே காட்டுது. ஆனா உள்ள இருக்கிறவங்களுக்கு வெளியே யாரு நிக்கிறாங்க, எங்க நிக்கிறாங்க அப்படிங்கறது தெரியல. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து உடனடியாக வந்து அவர் கம்ப்ளைண்டும் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இது தொடர்பான ஒரு வீடியோவும் தற்போது சமூக வலைத்தளங்களை வெளியிட்டிருக்காரு. இதோ அந்த வீடியோ பாக்குறதுக்கு. உடனே டிடி கூப்பிட்டு சொன்ன அதோட கிளிப் தான் நீங்க பாக்க போறீங்க. பாத்ரூமோட ஃப்ராஸ்டிங் ஃபுல்லா எடுத்திருக்காங்க. அது உள்ள இருந்து உட்காந்தா கூட தெரியாது. இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி தெரியுது. உள்ள இருந்து உட்காந்தா கூட தெரியாது, ஆனா வெளியில இருந்து கிளியரா தெரியுது. இது யார் சார் இன்சார்ஜ்? இதுக்கு யார் சார் இன்சார்ஜ்? யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு கேட்டா ஆன்லைன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் அதனால ஆன்லைன் உடனே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதோட கம்ப்ளைண்ட் ஒரு காப்பி தான் ஸ்கிரீன்ல தெரியுது. ஏன்னா சுத்தமா தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருந்தா இப்படி இருக்கு பாருங்க. உள்ள பாத்ரூம்ல என்ன நடக்குதுன்னு கிளியரா தெரியுது. பாத்ரூம்ல போகும்போது ரயில்வேஸ்ல செக் பண்ண சொல்லுங்க, ஃப்ராஸ்டடா இருக்கா கண்ணாடி அப்படின்னு செக் பண்ண சொல்லுங்க. எஸ்பெஷியலி நைட் டிராவல் பண்ண போது